சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய தினம் பெயரக்கூடிய, அதாவது ஜனவரி மாதம் 17 தேதி 2023 ஆண்டு பெயர்ச்சியாகக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். முதலாவது மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசிக்காரர்களுக்கு இதுவரை காலமும் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்து வந்த சனி பகவான் 11வது வீட்டுக்கு போகிற 11க்கு சனி வாரது ஒரு யோகமான அமைப்பு. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் உருவாகிவிட்டது. முதலீடுகள் எல்லாம் இரட்டிப்பாகும். புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காலம். துணிந்து நல்ல காரியங்களை செய்யுங்கள். காலம் சாதகமாக உள்ளது. துணிந்து புதிய முயற்சிகள், நல்ல காரியங்களை எல்லாம் செய்யணும். தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. அதிலையும் குறிப்பாக இரும்பு, எண்ணெய், பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான லாபம் கிடைக்கக்கூடியது. இதுவரை காலமும் இருந்து வந்த தடைகள், தாமதங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய காலம். திருமணத்திற்கு வாய்ப்பு உண்டு, வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் மேஷ ராசிக்காரர்களுக்கு யோகமான காலமாக இந்த காலம் அமைந்துள்ளது. ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த சனி பெயர்ச்சி வந்து பாக்கியஸ்தானம் பண்ணி இதுவரை காலமும் 9வது வீட்டில் இருந்த சனீஸ்வரன் 10வது வீட்டுக்கு வந்துட்டார். இந்த 10வது வீட்டில் சனீஸ்வரன் 2.5 வருடங்கள் இருக்கக்கூற 10வது வீட தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்றெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு சனி வந்ததுனால கணக்கு வழக்கு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை நம்புகிற விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். தொழில்துறையில் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்களால் சில பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். சிக்கனமாக இருக்க பழகுங்கள். வீண் விரயங்களை தவிர்த்து விடுங்கள். ஒரு செலவு செய்யக்கூட இந்த செலவு தேவைதானா அவசியம் தானான்னு யோசிச்சு ஒன்றுக்கு ரெண்டு தரம் யோசித்ததுக்கு பிறகு செலவு செய்யுங்கள். சேமிக்க பழகி கொள்ளுங்கள். அதிகமான செலவு வர வாய்ப்பு இருக்கிறதுனால சேமிக்க பழகி கொள்ளுங்கள். உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் தொடங்கக்கூடிய காலமாக இருக்குது. எல்லாவது ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவு மத்தியமமான பலன்களே நடைபெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமைந்துள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகமானதாக அமைந்துள்ளது. இவ்வளவு நாளும் அட்டமத்து சனியினால் பலவிதமான துன்பத்தை அனுபவித்து வந்த நீங்கள் அந்த துன்பத்தில் இருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக இருக்குது. புதிய முயற்சிகள் தொடங்கலாம். புதிய வியாபாரத்தை தொடங்கலாம். ஒரு வாள் ரெண்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு உருவாகும். கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் அனுபவித்து வந்த அத்தனை கஷ்டமும் நீங்கிவிடும். குடும்ப பிரச்சனையில் ஒரு நிம்மதியான நிலைமை ஏற்படும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குடியும். ஆரோக்கியத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். பலவிதமான நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய காலமாக இருக்கும். பண கஷ்டங்கள் நீங்கும். மனசில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு வரும். தடைப்பட்ட காரியம் நடைபெறும். சுப காரியங்கள் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுப காரியத்தில் இருந்து வந்த தடை நீங்கும். ஆக மொத்தம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய அற்புதமான காலமாக இந்த சனி பெயர்ச்சி அமைந்துள்ளது. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இவ்வளவு நாளும் கண்ட சனின்னு நடந்தது, இப்போ அட்டமத்து சனி. கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து விட்டது. அதனால் நீங்கள் இனி கவனமாக இருக்கணும். நிதானமாக இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து நடக்க வேண்டும். எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். பண இழப்பு, பொருள் இழப்பு, மதிப்பு மரியாதைகளில் இழப்பு, அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. புதிய தொழில் எதையும் இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு இது உகந்த காலமாக இல்லை. வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வர இருக்குது. அதில் கவனமாக இருங்கோ. குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சரவு ஏற்பட வாய்ப்பு, வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதனால் வாக்குவாதத்தை முழுமையாக தவித்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக அக்கறையோடு நடந்து கொள்ளுங்கோ. தீய பழக்க வழக்கங்களை முழுமையாக தவிர்த்து விடுங்கள். அவமானங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதிலையும் அகலக்கால் வைக்க வேண்டாம்.
இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து விடுங்கள். ஆக மொத்தம் கடகராசிக்காரர்களுக்கு மிக நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த சனி பேச்சு அமைந்துள்ளது. சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இவ்வளவு நாளும் யோகம் செய்யக்கூடிய ஆறாவது வீட்டில் இருந்து வந்த சனீஸ்வரன் ஏழாவது வீட்டுக்கு போயிட்டார். அப்போ உங்களுக்கு கண்ட சனி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர அமைப்பு ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் விஷயத்தில் வலு கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ளணும். பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். கண்டங்கள், தத்துக்கள், விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுனால வாகனத்தில் கவனமாக பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். மோட்டர் சைக்கிள் ஓடுறாக்கள், ஆட்டோ ஓடுறாக்கள் எல்லாம் வலு கவனமாக இருக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. செய்யாத குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். உங்களுடைய நேர்மைக்கு சோதனை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கலாம். மற்றவர்களால் மன வேதனை ஏற்படக்கூடிய காலம் இருக்குது. ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரர்கள் நிதானமாக இருக்க வேண்டிய காலமாகவே இந்த ஏழரை சனி பேச்சு உங்களுக்கு அமைந்துள்ளது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் பூர்வ புண்ணியஸ்தானம், பஞ்சமஸ்தானம்னு அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி ருணரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆறாவது வீட்டுக்கு வந்துட்டார். கடன், நோய், எதிரிகள், தொல்லை இதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக. கடன் தொல்லை நீங்கிடும், எதிரிகளினால் ஏற்பட்ட தொல்லை நீங்கிடும், நோயில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நாள் கடன் வசூலாகும். வராமல் இருந்த கடன் காசு வாரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிள்ளைகளால் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கும். புத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலமாக இருக்குது. நோய் நொடியில் இருந்து விடுதலை, ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காட்டும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்குது, தொழில்துறையில் முன்னேற்றம் இருக்குது, வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்குது. வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டு. திருமணத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் எதிர்பார்த்த இடம் மாற்றம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நிறைய கிடைக்குது. இந்த சனி பேச்சு கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நன்மையான பலன்களையே தரும் என்பதை குறிப்பிட்டு கொள்ளுங்கள். துலா ராசி அன்பர்களே, துலா ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த சனி பேச்சு யோகமானதாக அமைந்துள்ளது. இதுவரை காலமும் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய நாலாவது வீட்டில் இருந்து வந்த சனீஸ்வரன் ஐந்தாவது வீட்டுக்கு வந்துட்டார். அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சுது. அதனால் பலவிதமான தொல்லைகளில் இருந்து விடுதலை உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேறக்கூடிய காலம். இதுவரை காலமும் கல்வியில் சில தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதையெல்லாம் தாண்டி முன்னேறக்கூடிய காலம். மாணவர்களுக்கு உயர் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வி பதிக்கக்கூடியவர்கள் பரீட்சையில் சித்தியடைய வாய்ப்பு அதிகம். திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி திருமணம் கைகூடும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய கல்வி அல்லது தொழில் அல்லது பழக்க வழக்கம், வெளிநாட்டு பிரயாணம், ஏதோ பிள்ளைகளால் சில கவலைகள் வரலாம். அதுவும் பெண் குழந்தைகளால் கவலைகளும் துன்பங்களும் வாரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக, தொழில்துறையில் முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாக இருக்குது. பேச்சை குறைத்து செயலை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபாரத்தை விருத்தி செய்கிறது, வியாபாரத்தை அதிகரிக்கிறது, அதிக மூலதனத்தை போடுறதெல்லாம் செய்யலாம். நேர்மையாக இருந்தால் நல்ல லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. வாழ்க்கையில் பலவிதமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனி பெயர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகக்காரர்களை பொறுத்தவரையில் அர்த்தாஷ்டம சனி, அட்டமத்து சனின்னா எட்டில் சனி, எட்டில் பாதி நாலில் சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. அட்டமத்து சனியில் என்னென்ன பலன் கிடைக்குமோ, எவ்வளவு தீமைகள் நடக்குமோ, அதில் பாதி தீமைகள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனத்தில் பிரயாணம் செய்கிறது வலு கவனமாக இருக்கணும். இளைஞர்கள் மோட்டார் சைக்கிளில் போகிறது, ஃபோன் பேசி கொண்டு போகிறது இதையெல்லாம் முழுமையாக தவித்து விடுங்கள். பிரயாணத்தில் ஆபத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடி வயிறு சம்பந்தமான ஆரோக்கிய குறைவுகளும், பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தமான ஆரோக்கிய குறைவுகளும் ஏற்ப வாய்ப்பு இருக்குது.
தாழ்வு மனப்பான்மையினால் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். பணியாட்கள் கீழே வேலை செய்யக்கூடிய ஆக்களால் பிரச்சனை. தாயின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துங்கள். ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த ஏழரை சனி சாரி இந்த சனி பெயர்ச்சி அமைகின்றது. தனுசு ராசிக்காரர்களே, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏழரை சனி பூரணமாக முடிந்து விட்டது. கடந்த ஏழரை வருடமாக உங்களை ஆட்டி படைத்த ஏழரை சனி முடிவுக்கு வந்துட்டது. ஏழரை சனியிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுதலை அடைந்து விட்டீர்கள். அதனால் பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மனசில் ஒரு புதிய நிம்மதியொன்று ஏற்படும். செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரித்து காணப்படும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். கௌரவம் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும். இளைய சகோதரர்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நிறைய வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு காத்துருக்குது. இவ்வளவு நாளும் தடைப்பட்ட புதிய முயற்சிகளையெல்லாம் தொடங்குங்க, நிறைய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்குது. வேலை வாய்ப்பு இருக்குது. தொழிலில் நிரந்தரம் இல்லாதவர்களுக்கு நிரந்தர பதவி கிடைக்க வாய்ப்பு அதிகம். அரச உத்தியோகத்தர்களுக்கு நிறைய மதிப்பு மரியாதை உயரும். அரச உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரச உதவி கிடைக்கும். அதே நேரத்தில் ஆன்மீக வீடத்தில் ஈடுபாடுகள் அதிகரித்து காணப்படும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி யோகமானதாகவே அமைந்துள்ளது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஏழரை சனியிட கடைசி 2.5 வருஷம் நடக்குது. ஏழரை சனி என்பது 7.5 வருடம். அதில் முதல் 5 வருஷம் முடிஞ்சிட்டுது. கடைசி 2.5 வருஷம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. அதனால் சனீஸ்வர பரிகாரங்களை தொடர்ந்து செஞ்சு வாங்கோ. கடந்த 5 வருஷத்தையும் விட இந்த 2.5 வருஷம் யோகமானதாகவே அமையும். வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது. அலைச்சல் பிரயாணம் செலவு நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். பிரிந்த கணவன் மனைவி சேரக்கூடிய வாய்ப்பும் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகக்கூடிய காலம். குடும்பத்தில் முன்னேற்றம், குடும்ப உறவுகளில் முன்னேற்றம் அமையக்கூடிய காலம். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலம். மருத்துவ செலவு குறையக்கூடிய காலம். போன வருஷங்களில் மருத்துவத்துக்காக அதிக பணத்தை செலவழித்திருப்பீர்கள். மருத்துவ செலவு தந்தை மகன் உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். திருமண வாய்ப்பு நடக்கும். ஆக மொத்தம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் கடைசி பகுதி நடப்பதனால் யோகமான காலமாகவே இந்த காலம் அமைந்துள்ளது. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி 7.5 சனி 7.5 வருஷம் முதல் 2.5 வருஷம் முடிஞ்சு 2.5 வருஷம் உங்களுடைய ராசியிலேயே சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அதை ஜென்மச்சனின்னு சொல்கிறது. இருக்கிற வேலையில் கவனமாக இருங்கோ. இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுசாக வேலைக்கு போறேன்ட்டு வேலை தேடுற முயற்சியெல்லாம் செய்ய வேண்டாம். இருக்கிற தொழிலை கவனமாக செய்து கொண்டு இருந்தார். மன அழுத்தம் தாழ்வு மனப்பான்மை தேவையில்லாத மனசளவில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கோ. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு தரத்துக்கு 2 தரம் யோசித்ததுக்கு பிறகு கடன் வாங்குவோம். எதிலையும் அதிக நிதானமாக நீங்கள் இருக்க வேண்டும். கேளிக்கை விடயத்தில் ஈடுபடக்கூடாது. தீய பழக்க வழக்கத்தினால் அவமானம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் அதை கொண்டு கவனமாக இருங்கோ. பிரயாணத்தில் அதிகமான அக்கறை செலுத்துங்கள். ஆபத்துக்கள் நடக்க வாய்ப்பு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தீய பழக்க வழக்கத்தினால் அவமானம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் இந்த சனி பெயர்ச்சியில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் 27 வருஷத்துக்கு பிறகு 7.5 சனி தொடங்குகின்றது. மத்திம வயசில் உள்ளவர்களுக்கு, அதாவது 50 வயசை தாண்டியவர்களுக்கு 2வது முறை 7.5 சனி வருது. இளைஞர்கள் சிறு வயதை உடையவர்களுக்கு 1வது தரம். 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் இனி மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது நல்லது. எதிலும் பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்க வேண்டும். முடிந்த அளவு விட்டு கொடுத்து நடங்கும். இடமாற்றத்திற்கு வாய்ப்புண்டு. மீனராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் உருவாகும். நோய்கள் சில நோய்கள் வந்து இப்போ தான் ஆரம்பிக்கும். மீனராசிக்காரர்களுக்கு
நண்பர்களை பகைக்க வேண்டாம். மற்றவர்களை குறை சொல்வதை தவித்துக் கொள்ளவும். வாக்குவாதத்தை தவிருங்கள். எதிலும் பொறுமையாக நிதானமாக இருந்தால் இந்த சனியை நீங்கள் வெல்லலாம். ஆக மொத்தம் மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிப்பதனால் நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் அமைகின்றது. என்ன நேர்களே இதுவரை சனி பெயர்ச்சியினால் மேஷம் முதல் மீன ராசி வரையுள்ள பலன்களை பார்த்தோம். நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.